ஜி டைல்ஸ் வழங்கும் கலக்கப்போதியாரு சாம்பியன். Powered by HAP Daily மற்றும் driven by Skoda Slavia. Co-presented by Kair and Madison Pillows மற்றும் Eva Udren. Wow! சோ இன்னைக்கு என்ன ரவுண்ட்? இன்னைக்கு இந்த வாரம் நம்ம பார்க்க போறது 6 ல இருந்து 60 வரை. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்பெஷலா நம்ம எப்பவுமே வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. அவருடைய மானரசத்தை நம்ம மக்கள் நிறைய பேர் பண்ணி சிரிக்க வச்சிருக்காங்களா பாத்துக்கோங்க. சோ கூப்பிடலாம் ஒரு பலத்த கை தட்டலோட, லெட்ஸ் வெல்கம் சிங்கமுத்து சார் அண்ட் கோடி மூவி டீம். ரோபனா, உங்களுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் இருக்கிறது இல்லையா? ஆமா, இந்த படத்துல நானும் ஒரு முக்கியமான ரோல் வந்து தம்பி கூட பண்ணிருக்கேன். இப்போ இதில் வந்து மைனா ஒவ்வொரு ஆளையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய கேப்டன்ஷிப் டைரக்டர் ஆஃப் த மூவி மிஸ்டர் ராஜசெல்வம் சார், ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர், டைரக்டருடைய பையன் சபாஷ், சபாஷ் சுபாஷ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அதிக திரைப்படங்கள்ல சூப்பரான சாங்க வந்து கோரிய பண்ணிக்கிட்டு இருக்க ராதிகா மாஸ்டர், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் மாஸ்டர். பாருங்க, ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரி வந்திருக்காங்க பாத்தியா. அடுத்து ஹீரோ, அப்பா எப்படியோ அதே மாதிரி பையன். ஆல்ரெடி 2 திரைப்படங்கள் நடிச்சாலும் அவ்வளவு எளிமையா எல்லாரோடையும் பழகக்கூடிய அன்பு தம்பி கார்த்திக் சிங்கா, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த படத்துல ஹீரோயின், இவங்க தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆனாலும் மலையாளத்துல வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஹீரோயினி அனயா, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த கலவையாக அன்னை வந்தாலே தெரிக்க விடுவாரு. எண்ணற்ற திரைப்படங்கள் பார்த்துருக்கோம், அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன். அவர் வாய்ஸுக்கே உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் அடிமை. அப்படிப்பட்ட அற்புதமான அண்ணன் சிங்கமுத்து அண்ணன், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ணன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஜய் டீனாவே ரொம்ப பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு மீடியா. அங்க ஜட்ஜுகளை வந்திருக்கவங்க ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டாரு. வேற அர்ச்சனா மடத்துல வந்திருக்காங்களான்னு கேட்ட உடனே ரோபசங்கர் சொல்றாரு, எங்களை எல்லாம் கேட்காதீங்க. இந்த படத்தின் பேர் கொடை, கொடை வழங்குதல் பேரு. அதனால மக்களுக்கு தேவையான அத்தனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹீரோ சாரை பத்தி மட்டும் நீங்க எதுவுமே சொல்ல, ஹீரோவை பத்தி சொல்லணும்னா சரி சொல்லிடுறேன். அவர் வருத்தப்படுறாரு, எனது மகன் தான் ஹீரோ. அவர் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு மாமதுரை ஐயன் லயோலாவில் படித்தார். மாமதுரை ஐயன் 2 படம் பண்ணார், நாடோறு வம்சம்னு ஒரு படம் பண்ணார். திடீர்னு வந்து படிக்கணுன்ட்டார் அவங்க அம்மாட்ட. சொன்னவொடனே, ஏங்க அவன் படிக்கிறவனே, இந்த காலத்தில் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்து படிக்கிறோம்னு சொல்கிறதே பெருசு. அவன் படிக்கிறவன் ஏன்னா கலர் கலராக பார்த்துட்டு எங்கேயும் நடிப்பானோன்னு நினச்சான். அவன் நடிக்கிறவங்கிறானே. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலக்கப்போகுது யாரு சாம்பியன்ஸ் இந்த ப்ரோக்ராம்க்கு இருக்கிற ஒரு லட்சோபோ லட்ச ரசிகர்களில் நானும் ஒருத்தன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கணும். இந்த கொடை டீம் சார்பாக இதில் வந்து ப்ரொமோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நாங்கெல்லாம் ரொம்ப லக்கி. ஆமா அக்கா, இருந்தாலும் நீ ஹீரோ கிட்ட ஒரு வாட்டி பேசிட்ட, ஹீரோயின் கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் இல்லையா? பண்றோம் ரோபனா, என்னன்னு தப்பு தவறு. அனயா, ஹாய், வெல்கம் டு தி ஷோ. சோ நீங்க சொல்லுங்க, என்ன சொல்றதுனே தெரியல, எப்படி பேசுறீங்க? ஆமா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. என்னோட எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹீரோயின் ஆகும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் தமிழ் தெரியக்கூடாது. அடுத்தது, நான் ரோபோ சங்கர் அண்ணகிட்ட சொன்னது. அண்ணங்கிட்ட? அண்ணங்கிட்டயா? உங்க டீம்ல இருந்து யார் வரப்போறாங்கன்னு கேக்குறதுக்கு யாரு டீம் கேட்கணும் அப்படின்னா ரோபோ சங்கரனா. அசாரன் டிஎஸ்கே. ஹாய் சிங்கமுத்து அங்கிள், அவரே தாடா, அவரே தாடா. ஆட்டோல பக்க கேக்குறா, கூப்பிட்டு ஊமா குத்தா குத்து வரா, ஊமா குத்தா குத்து வரா.
இனிமே ஜூஸ் குடிக்க போதல எனக்கு ரோட்ல போறேன் ஞாபகத்துக்கு வர. இந்த கருமம் பிடிச்சவன் என் ஃப்ரெண்டு எப்பயோ நான் ஃபோன் பண்ணிட்டேனே. டே பார்த்தா டேய் அப்படி என்னத்தடா வாங்கி கொடுத்த தொண்டெல்லாம் சும்மா வச 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 நீ எரியுதுடா. இருந்தாலும் ஸ்மெல்லு தாங்கலடா. எந்த டிவியில ஏ இப்பயா இந்த உடனே பார்க்குற வை 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 சொல்றேன். என்ன சொல்லும் நீ ஊ சொல்றேன் கேட்டு மாமா சொல்ல மாட்டேனா? இல்லப்பா இது விஜய் டிவி பார்த்தேன். விஜய் சூப்பர் பார்த்தேன். நடுவுல ரிமோட்ல பேட்டரி இருக்கான்னு பார்த்தேன். வெயில் காலத்துல எங்க அப்பன் கூல் விக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பல்லு விளக்காம நாத்தமா இருந்திருப்ப. அதனால குடிச்ச தலை நிபுற மாட்டேன். கீழே எவனா ₹1 போட்டிருந்தானே? யாராவது அரைக்குற ட்ரெஸ் போட்டிருந்தா ஆனா கந்த மூடிப்ப. வாங்க மைனா ஆண்டி. மைனா மைனா எங்க இருக்க? மைனா மைனா வா சும்மா சொன்ன என்ன ஒரு ஒரு கவுண்டருக்கு கை தட்டுறாங்க ஆணவத்துல பண்றியா டீரு? எல்லா பசங்களும் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்னு ஏன் என்ன பட்டு ஊத்திட்டு திட்டினே இருக்கிற? என்ன ஏதோ குறை குறது கேஸ் நான் கூப்பிடுறேன். போட கூட பாருங்க சார், பாருங்க 85,000 சார். இது கேவலமா தான் இருக்கும். 85,000 சார் இந்த போன். 85,000 யார் போன் பண்ணது? என் ஃப்ரெண்ட் பா தீபன், சிங்கப்பூர் தீபன். சிங்கப்பூர் தீபன் இல்ல தீபா, சிங்கப்பூர் தீபா. ஐயா நல்லா இருக்கீங்களா? ரே ஓ வயச கடந்துதான் சார் நான் வந்திருக்கேன். சாரா யாரைய பார்த்த பாப்புறேன்? ஓ வயசுல நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? ஏதாவது பொண்ண பார்த்தா கை எடுத்து கூப்பிடுவேன், சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லுவேன். ஹாஸ்பிடல்ல பேஷண்டா இருந்தியா? கேப்பாரு கேட்டது ஏதோ ஸ்பெல் வருது, ஏதோ ஸ்பெல் வருது. பெரிய வெங்கடேஷ் பட்டு மோந்தே ரெசிபி சொல்லிடுவாரு. கேப்பாரு ஏதோ ஸ்பெல் வருது. என்ன வருதுல? அப்ப மூடு. என்ன நீ பேசுற இந்த இடத்துல? நீ எனக்கு பிறக்கவே இல்ல. இவ எனக்கு நான் பையனே ஓடிச்சு. நீ எனக்கு பையனே இல்ல. மீன் குஞ்சு அங்கிள் எந்த நேரம் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து வைக்கணும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கெச்சிட்டு ஓ எதுல வச்சிருக்கீங்க? MT2 எடுங்க. அங்கிள் ஏகப்பட்ட பிரச்சனை என் லைஃப்ல வந்துட்டு இருக்கு. நீங்க என்னமோ மிக்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னப்பா என்ன பிரச்சனைப்பா? எங்க அப்பா இருக்கானே அவர் ஏதோ கரெக்டா இருக்கிறாராம். என்ன மாதிரி புள்ள பெத்ததுக்கு அவர் வெக்கப்படுறாரா வேதனை படுறாராம். நான் மட்டும் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க? அவர் சின்ன வயசுக்கு போய்ப்பாரு, அவர் அப்படித்தான் இருந்திருப்பாரு. அவர் சின்ன வயசுக்கு நான் எப்படி போறது? அதுக்கு தானப்பா சயின்டிஸ்ட் இருக்கேன். வா அதுக்கு ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க தானே கொடுத்தீங்க. வா என்ன அங்கிள்? டைம் வாட்ச். டைம் வாட்ச்? ஆமா. எந்த காலத்துக்கு போற நினைக்கிறோ அந்த காலத்துக்கு போலாம். எது? ஆனா டைம் டிராவல் பண்ணலாமா? 24 hoursல திரும்பி வந்துடணும். 24 hoursல வரலைன்னா அந்த காலத்துக்குள்ள வரலாம், இறந்த காலமா போயிடும். ரெண்டு இடத்துக்கு போலாம். என்னன்னு செக் பண்ணிட்டு நீயே வா. உங்க அப்பா என்னென்ன பண்ணிருக்கான்னு தெரியும். இந்த வாட்சை வச்சுக்கிட்டு அப்ப எங்க அப்பா வயசு பையனா இருக்கும் போது நம்ம போலாம். என்ன பண்ணலாம்? திருப்பிடுவோம். Woo-hoo!
ஸ்வீட்டா இருக்கா பாரு. ஏதாவது பொண்ணை பார்த்தா கை எடுத்து கூப்பிடுவேன், சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லுவேன். திண்டுக்கல் லியோடியோட பட்டி பட்டத படம் சொன்னாங்க, டாதா திண்டுக்கல் ரீட்டாவே வர வச்ச. ஏதோ குனிஞ்சத்தாவில நிமிர மாட்டேன்னா நிமிர்ந்த தலையை குனியவே மாட்டான். என்ன சொன்ன? ஏ டீ சொன்னேன். நான் கோழி சொன்னா சொன்னேன். ஓ மகரகட்டை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா உன யாரும் தெரியல, ஊருக்கு பூசா. அப்பா அப்பாவா? என்னப்பா? இல்ல இல்ல, உங்க அப்பா திடீர்னு வந்துட்டா இந்த மாதிரி தப்பா பாக்குறீங்களே, பெல்ட் எடுத்து பிசிட மாட்டாரா? பாரு, சந்தோஷமா இருக்க டைம்ல அவனுங்களையே ஞாபகப்படுத்துற. ரீட்டா ரீட்டா, இங்க பாரு, உனக்கு நானு என் சொத்தை எழுதி கொடுத்துருவேன். ஆனா என்ன சொத்து இல்ல, இதுதான் இருக்கு. நீ பிரகாஷ் ராஜ் தானே? இல்ல பாக்யராஜ். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சேஞ்ச் ஓவரா பண்ணி பிரகாஷ் ராஜ் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, பிரகாஷ் ராஜா கேக்குறா இவன் யாரு? நீதான் நினைச்சுன்னு போன வாரம் ஒரு எக்ஸாம் வந்தது, அதுல சிம்பிளான கேள்விதான் கேட்டேன். என்ன கேள்வி? முட்டை போடாத பறவை எதுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன எழுதான்? ஆண் பறவை எழுதிருக்கான். இவனை போய் படிக்கிற பையன், இவன்லாம் உருப்படவே மாட்டான்ப்பா. இவன் கூட உருப்பட்டுருவான், ஆனா இவனுக்கு ஒரு புள்ள பொறுப்பான் பத்தியா ஃபியூச்சர்ல. அவன் நாக்கு தள்ளி நான் ரோட்ல பிச்சை எடுத்து பரதேசியா சாவான். நான் என்ன பண்ணேன்? எப்படி சொல்லாதீங்க அங்கிள். சரி, டிஸ்கோ சாஞ்சோட டான்ஸ் இருக்குது, நாங்க போனோம். இது டிஸ்கோ சாஞ்சா? இவன் நேரம் யோகிய மாதிரி பேசுன கல்ச்சுரல் விஷயமா? ஓ, டிஸ்கஷன். ஆமா, ஓகே ஓகே, போங்க. நண்பா, இந்த ஊரை நான் சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன உங்க ஊர்ல திருவிழாவா? திருவிழா எல்லா பொண்ணுங்களும் நம்மள தான் பாக்கும். பொண்ணுங்க ஒன்ன பாக்குதா? அங்க மாதிரி தனலட்சுமி ஹாய் சொல்லும். என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல, வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாரு உங்க அப்பா. நீ இப்படி ஊரு முன்னாடி அசிங்கமா நிக்கிறத அவர் பார்த்தாரு, எப்படி ஊருக்குள்ள தலைய காட்டுவாரு அவரு? எங்க அப்பா பத்தி பேசாத, எங்க அப்பா பத்தி பேசாத, பேசாத, பேசாத. அதனால என்ன பண்ணா? என்னை கண்டிக்க வேலை சாரவன் எங்க அப்ப. நானு போத தடவை குடிக்க போது செவல்டே ஒரு நாலு அரை கூட்டு குடிக்காதன்னு வீட்டுல உட்காந்தாரா? இப்படி இருப்பாடா சார், இப்படி இருப்பாடா. காளி பசங்களோட அது மாதிரி, இந்த மாதிரி காளி பசங்களோட ஊர் சுத்தும் போது காலையிலேயே அடிச்சு வீட்டுல உட்கார வச்சுதான் இந்த மாதிரி அசிங்கமாட்டு இருப்பாடா, அசிங்கமாட்டு இருப்பாடா. எங்க அப்பா மாதிரி நான் இருக்க மாட்டேன். என் பிள்ளைய ராஜா மாதிரி வளர்ப்பேன், ராஜா மாதிரி அவனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். அவனை கரெக்டா கைட் பண்ணுவேன், தப்பு பண்ண தட்டி கேப்பேன், தட்டி கேப்பேன், தட்டி கேப்பேன், தட்டி கேப்பேடா. உனக்குன்னா பைத்தியமாயா? நீ எத்தனை பேர் சந்தோஷமா திருவிழாவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒருத்தன் சேர்த்து எல்லாரோட சந்தோஷத்தை கெடுக்க போறியா?
கூட இருக்க காலையில சாமி மாறி யார் யாரு உன் பேர் என்ன? ராஜா. ராஜா, எனக்கு ஒரு புள்ள பிறந்தா அதுக்கு உன் பேர் தான் என் அப்பா. இப்ப தெரியுது அந்த சயின்டிஸ்ட் மீன் குஞ்சு என்ன சொன்னா, உன்னால ஒரு இடத்துக்குல ரெண்டு இடத்துக்கு போக முடியும்னு சொன்னா. நான் பிறந்த டேட்டுக்கே போறேன், உண்மையாவே நான் குப்பை தட்டில தான் இந்த நாள் பாத்துறேன். ஜூன் 7. எனக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆம்பளை புள்ள பிறந்திருக்கயா? ஆம்பளை புள்ள. ஆம்பளை புள்ள பிறந்திருக்கனா? அப்ப நான் பிறந்திருக்கனா? ஆமா. புரியல. சார் பாருங்க சார், என் புள்ள சார் அப்படியே அவங்க அம்மா மாதிரி அழகா இருக்கா. ராஜா மாதிரி குழந்தை பிறந்திருக்கா பாரு. ராஜா மாதிரி சொல்லும் உடனாடா. தம்பி, புள்ளைய மட்டும் தாயா காப்பாத்த முடிஞ்சது, தாய காப்பாத்த முடியலையா? ஐயா, ஆனது ஆயி போச்சு. வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கெட்டது நடக்கிற இடத்துல உடனே ஒரு நல்லது பண்ணிடணும்னு. உனக்கு என்னப்பா வயசாயிடுச்சு, இன்னும் வாழ்க்கையை நீ நிறைய பார்க்கணும். சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா. உன்னை பார்த்துக்க ஒருத்தி வேணும்ல. என்ன சொல்றீங்க? என்ன பார்த்துக்க ஒருத்தி? ஒருத்தி வந்து என்ன பார்த்துப்பா? ஆனா இவட இவட யாரு பார்த்துப்பா? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அம்மாக்கு அம்மாவா, அப்பாக்கு அப்பாவா? இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும். நம்மதான் புரிஞ்சுக்காம அப்பா அவர் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வாயால தானே திட்டினேன், இந்த வாயிலே போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். மீன் குஞ்சு சொன்ன டைம் ஆயிடுச்சே, அப்ப கரண்ட் லைஃப்க்கு போய் நம்ம அப்பா கிட்ட காலில் உழுந்து மன்னிப்பு கேக்குறோம். அப்பா, அப்பா எங்க ஒழிஞ்சிருக்க? இந்த ஐஸ் பாய் விளையாடுற விளையாட்டுல எனக்கு வேணாம். நீ நல்லவனே எனக்கு தெரியும், உன் காலில் உழுந்து மன்னிப்பு கேக்குறோம். உன் கால் எங்க இருக்குது அப்பா? அர்ச்சனாண்டி, எங்க அப்பா நம்ம பாத்தீங்க இல்லையா? கண்ணா. மைனாண்டி. ஆ சொல்லுங்க தம்பி. எங்க அப்பாவை பாத்தீங்களா? இல்ல அப்பாவை நான் பார்க்கல தம்பி. எங்க அப்பாவை பார்க்கலையா? பார்க்கலையே. இல்ல எங்க அப்பாவை நான், யோ எங்க அம்மா போய் சேர்ந்ததுக்கு நீங்க எங்கேயாவது போய் சேர்ந்துருக்கலாம், நான் நிம்மதியா இருந்திருப்பேன். என் கண்ணு முன்னாடி நிக்காதியா? போயா, நான் போறேன். பண்ணாத எதிர்பிட்டு அர்ச்சனா
லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு வடிச்சு கொட்டலாம் முடியாது. நான் பக்கத்துல புஷ்பா படம் பார்க்க போயிருக்கேன் தியேட்டருக்கு. என் தியேட்டர் மாதிரி நடிக்காத, புரியுதா? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. இந்த உலகம் அம்மாக்களுக்கு முத்தங்கள் தந்ததாய் வரலாறில் கணக்கு வைத்திருக்கிறது, அப்பாக்களுக்கு முத்தங்கள் தந்ததாய் வரலாறு இல்லை. தன்னுடைய தலைமுறையை தன் தோள்களில் சுமக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இது சமர்ப்பணம். சந்தோஷமா ஒரு தருணத்துல அழுவோம்ல, அந்த ஒரு அழுகை, அந்த லாஸ்ட் ஒரு போர்ஷன் இருந்ததுல, அந்த ஒரு ஒரு போட்டோ ஃப்ரேம்கான ஒரு மொமெண்ட், அந்த ஒரு மொமெண்ட்ல நீங்க சொன்ன விஷயங்கள், அது அவ்வளோ ஹாப்பியா சொன்ன ஒரு தருணம். நிஜமாவே அப்பா இருந்த ஒரு காலகட்டம் ஃபுல்லா நான் வாழ்ந்தேன் அந்த ஒரு 18 வருஷம். ஸோ இட் வாஸ் பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஒரு 10 on 10 பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது அசர் அண்ட் டிஎஸ்கே வந்தால் ஒவ்வொரு முறையும் நடக்கும். நீங்கள் உங்களையே ஒரு ஒரு தடவையும் பீட் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு யூ ஸ்டோல் மை ஹார்ட் ஃபார் எவர், யூ ஹேவ் இட் ஃபார் எவர் நெவர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இப்படி ஒரு ஷோவுக்குள்ள இவ்வளோ அழகான அப்பாவுடைய பாசத்தை சொல்லணும். அப்பான்னா யாரு? அப்பா ஒவ்வொரு இளைஞனுக்கும் அப்பா தான் சூப்பர் ஸ்டார், அப்பா தான் புரட்சி தலைவர். அப்போ நினைக்கிறவன் மட்டும்தான் பெரிய கோமா பேசுவேன். அப்பா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன், ஆனால் டிபி வந்து அப்பா போட்ட தான் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப மெய்சிரிப்பாக இருக்குது. நான் ஒரு எப்பவுமே இந்த இது இளைஞனை பாராட்டணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு. எங்கள் அப்பாவோட விஷயத்தை அப்படி ரேசன் ஆகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் எமோஷனல் ஆகாதீங்க. எப்பவுமே அப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கே வந்து எப்பவுமே அப்பா அவங்க கூட தானே இருப்பாரு. ஸோ அதனால டோன்ட் வரி. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் உள்ளத்தை துளைக்கிற உணர்ச்சிகள், ஒரு அப்பா அம்மாவுக்கு உண்டான பாசம், இதை விட ஒன்றும் ஆக்ட் பண்ணி சொல்லிட முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸு. அந்த இந்த கேரக்டரை தக்க வைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டிருக்காரு, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ரியலாக கொண்டு வர்றதுக்கு, ரியலாக கொண்டு வர்றதுக்கு தன்னை வருத்திக்கிறாரு. அவர் அசால்ட்டாக அப்படிப்பட்ட அப்பா உங்கள் பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவர் பண்ணிட்டார். அது ரெண்டு பேரும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். கார்த்திக் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் அசார் அண்ட் டிஎஸ்கே, அவங்க அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். டிஎஸ்கே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்குது அவங்கள இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நேரில் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நேரில் வந்து பார்க்குறேன். ஆனால் இப்படி மிரட்டுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸாக ஒரே வீட்டில் 3 ஆம்பளை இருக்கக்கூடாது. சின்ன ஐயா, நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஐயா. ஆனால் நீங்கள் வந்து ஆளை பார்த்தா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சொல்லலை. இருந்தாலும் அதை நானே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ராமு, நீங்கள் சிங்கிளா?
முத்தையா சொல்லுவாரு, ஆளை பார்த்தா அங்கிள் மாதிரி இருக்காரு, நீங்க சிங்கிளான்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். ரெண்டாவது பதிவையும் நானே பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா நான் என்னதான் சொல்ல, அதையும் சொல்லிருங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணா, கடைசியில ஸ்கோர் மட்டும் சொல்லுங்க, உட்காருங்க. ஐயா நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்களே, சிங்கிளா? ஐயா நான் மட்டும் வேலைக்கு போகும்போது கூட என்னுடைய லைஃப் வந்து பீஸ்ட் மோட்ல இருந்துச்சுங்க. எப்ப என் முன்னாடி வேலைக்கு போனதுல இருந்து நான் துணி துவைச்சா நீயும் துவைக்கணும், நான் சமையல் பண்ணா நீ பண்ணணும், நான் பாத்திரம் துவைக்கணும் நீயும் பண்ணணும். இப்படி அவங்க கன்சீவ் ஆகும்போது நீங்க எப்படி கன்சீவ் ஆக முடியும்? எனக்கு ஸ்கோர் கூட நீங்க போட வேணாம், உங்க தயவு செஞ்சு சொல்றேன், உங்களை கையெடுத்து கும்புறேன். ஐயா இது உங்க டீமியா? ஏங்க நம்ம டீமுக்காக போராடிக்கிட்டு இருக்க கன்சியூ இருக்கேன்னு சொல்றீங்களாங்க? லைன் மறந்துருச்சு. இப்ப என் பொண்டாட்டி வர்ற நேரம். அம்மா அடி அழகு கண்டா தொழுது திருநாள். பின்ன எல்லா வேலையும் பார்க்க சொன்னேன்ல, ஏதாவது ஒரு வேலை பாத்தியா? ஒண்ணுக்குமே லாயிக்கு இல்லையா நீ? போய் போய் எல்லா வேலையும் பாரியா, போய் அந்த பக்கம். காலையில ஆபீஸ் ஒர்க் இன்னைக்கு பார்த்து இங்க எம்டி சீக்கிரமா வந்துட்டார். ஓ மை காட், எவ்வளவு பிரஷர் தெரியுமா? ஓ மை காட், எஸ் ஆக்சுவலி எம்டி எல்லா ஒர்க்கையும் நான் தான் பாப்பேன் பிகாஸ் அங்க இருக்கிற எல்லாத்துலயுமே நான் தானே டேலண்ட் ஆன பொண்ணு. சோ எல்லாம் ஒரே காரணத்துக்காக ஆதிக்கம் பண்றாங்க. ஒரே நேரத்துல கூட்ட முடியாதுமா, தள்ளி உட்காருமா? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, அதே மாதிரி நானும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்க. போனா போகுது பொம்பளை ஆச்சுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு செல்லமா தொட்டு தாலி கட்டின மனைவின்றால உன விட்டுக்கிட்டு உட்காரா நீ வேணும் ஓட்டு. எப்ப நீ வந்து இந்த மாதிரி நீ என்ன வந்து எடுத்து பேசிட்டியோ, இனிமே இந்த வீட்டுல ஒரு வேலை கூட நான் பார்க்க மாட்டேன்டி. இந்த வீட்டுல நீ வேலை பார்க்கறவளா, வேற யாரோ வேலை பாப்பா? இதுக்காகத்தான் நான் ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணி வச்சிருக்கியா? ரெடி பண்ணி இருக்கேன். பண்ணி இருக்கியா? பண்ணவே இல்ல இனிமே. அம்மா அம்மா, எனக்கு தெரியாம இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கியா? இத பாரு அம்மு, எல்லாம் உன்னோட நல்லதுக்காகத்தானடா. நீ எவ்வளவு கஷ்டப்படுற, என் மனைவி கஷ்டப்பட்டா என் மனசு தாக்குமா? பரவராக தோபரா பிடி பிடி கிடி.
என்ன ராமரையா சொல்லுமா? என்னைய வர சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு வேலைக்காரிய செட் பண்ணிட்டீங்க போல. வேலைக்காரியா? வேலைக்காரியா? பின்ன கோணி பைய கொடுத்தா குப்பக்காரி மாதிரி இருக்குதா இருப்பா? குப்பக்காரியா? இத பார், அவள வேலைக்காரின்னு சொல்லாத, குப்பக்காரின்னு சொல்லாத. நான் வேலைக்காரி இல்ல, குப்பக்காரி இல்ல, இவரோட வீட்டுக்காரி. வீட்டுக்காரி வந்த உடனே வேலைக்காரி வீட்டுக்காரி மொகர கிடையாது பாரு, மொகரைய. சாரிக்கா சாரிக்கா, தெரியாம சொக்காவா. ஏமா அக்கான்னு சொன்னதுல என்னமா தப்பு? உன் கூட பிறந்த தங்கச்சியா? எனக்கு அவன் என்ன மச்சினிச்சியா? இங்க வாடா வா. என்ன மச்சினிச்சியான்னு போய் உரசிக்கிட்டு இருக்க? பார், வீட்டு வேலைக்கு வந்திருக்க மேடம்னு சொல்லி பழகு. சரிங்க மேடம். சரி, நாங்க ரெண்டு பேருமே ஐடில வேலை பாக்குறோம். காலையில வீட்டுக்கு ஐடி தான் வருவோம். சரியா? வீட்டுல பாத்திரம் விளக்கி, துணி துவச்சு, வீட கூட்டி, வீட கழுவி, நம்ம போலாம். நாள் இரண்டு, இரவு 10 மணி. மூன்றாம் நாள் காலை 9 மணி. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஏங்க ஏங்க என்னங்க? ஏ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டீங்களா? ஏண்டி அதான் வேலைக்காரி இருக்கால்ல. ஐயோ, ஏ எல்லா சுடிதார பாத்தீங்களா? வேலைக்காரி இருக்கால்லம்மா. ஆபீஸ்க்கு நீங்க போலையா? அதான் வேலைக்காரி இருக்காளே. என்ன சொன்னா? இல்லம்மா, வேலைக்காரி இருக்காளே. அதுக்கு அப்புறம் பண்ணா இத பாருமா, எனக்கு கொஞ்சம் ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? ஆமாம்மா, பயங்கரமான தலைவலி. நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு போட்டிருக்கேம்மா. ரொம்ப தலைவலிக்குதாங்க. ரொம்ப. நான் வேணா இன்னைக்கு லீவு போட்டு கூட இருந்துருவா? ஐயோ வேணாம்ப்பா, நீ வேலைக்கு போமா. சரி நான் போறேன். ஏங்க, வேலைக்காரிட்ட சொல்லி காஃபி மட்டும் கொடுத்தா சொல்லவா? வேண்டாம்மா, நான் தான் உன்னை தவிர மற்ற பெண்களை யார் எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு தெரியாதா? சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க. அது சுடுமே. தலைவலி போயே தொலையாது போல. என்னங்க? தலைவலி போயே தொலையாது போல. ஓ சரி சரி, சரியாயிடும். நான் வேணா ரசம் சாதம் மட்டும் வச்சு துவையல் மட்டும் அரைச்சு வச்சுட்டு போக சொல்றேங்க. அவங்கள ரசம் வச்சு துவையல் அரைச்சு ஹால்ல வைக்க சொல்லுங்க, நான் பாத்ரூம்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க கிச்சனுக்குள்ள போன வந்து நான் எடுத்து போய்க்கிறேன். சோ இப்படி இருக்கீங்களேங்க, உங்களுக்கு தனியா விட்டு போக கஷ்டமா இருக்குங்க. எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு அம்மு. டேக் கேர்டா. பாத்து லஞ்ச் எடுத்துக்கிட்டேம்மா? ஆ எடுத்துட்டேன். பேக் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. அம்பரல்லா கருத்துடுவடா. எல்லாமே எடுத்துக்கிட்டேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ராமு. தேங்க் யூ. பிகாஸ் I love you. Okay, close your mouth and very difficult. This show. உங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, வேலைக்கு போயிட்டா. நம்ம ஊருக்குன்ற இந்த புதுசா வந்த வேலைக்காரி எங்க இருக்கான்னு தெரியலையே. ஹலோ, அவர் கிடைக்கல. ஹலோ, உன் பேர் என்ன? காயு. ஐயோ காயு, என் மேல கொஞ்ச நேரம் சாயு. ராமு. ஐயோ ராமு, நீதான் என் மாமு. ஐயோ மாமு ராமு. ஆமா, எந்த ஊரு? கல்பாக்கம். அனல் மின் நிலையம். ஆமா, இவ்வளவு நல்லா பேசுற உன் பொண்டாட்டியா எப்ப பாரு எரிஞ்செரிஞ்சு விடுறா? கிடக்கா மலை குரங்கு. இவ்வளவு நல்லா பேசுறியே, வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா, இது என்னடி சேலை? என்னத்த, இதுதான் கிடக்கு. வீரவுல இருக்க 10 பட்டு புடவையும் உனக்கு தான். ஐயோ, அந்த குட்டி யானையோட ஒட்டி யானை உனக்கு தான். தலைவலிக்குதுன்னு படுத்திருந்தனா இவ இந்த வேலைக்காரி எங்க
கூட மாட வந்து ஒத்தாசையா பண்ண மாட்டீங்களான்னு கூப்பிட்டாங்க. ஒண்ணுமே தெரியாது, நான் படுத்திருந்தேன். அவதான் வந்து எனக்கு துணி மடிச்சு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, காய்கறி வெட்டி கொடுங்க. உன் குடமுக்கு காத்து வாக்குல ரெண்டு காதல் கேக்குதா? ஏண்டா உட்கார்ற உன்னை அப்புறம் என்ன போட்டு நீங்களாவது பட்டிமன்றத்துல இருந்து ஒண்ணு எடுத்து ஒரு பழமொழி ஒன்றரை செட்டுக்கு ஒன்றரை செட்டு குழம்பு நீ சொல்லு. இங்க பார், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவளுக்கு ஈக்குவலா நான் பேசணுமா? என் அழகு என்ன, என் அறிவு என்ன, என்னுடைய ஒர்க் ஸ்டேட்டஸ் என்ன? அடி 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 இருடி, நீ வீட்டுக்காரே ஒழுங்கா வீட்ல அடி இருக்கடி. ஒரே வீட்டுல மூணு ஆம்பளை இருக்க கூடாது. நடந்து போனா விக்னேஷ் சிவன் எப்படி இருக்காங்க? ஊர்ல இருக்க பயலா என்னைய பார்த்து கேக்குற அளவுக்கு நயன்தாரா மாதிரி ஆண்டவன் படைச்சிருக்கான் என்னைய? தொடச்சேன்டா. அவ்வளவு பேர் என்ன கேக்குறாங்க? கிளிய வளர்த்து எனக்கு தெரியும். வேலைக்காரிமா, ஒரு சபலத்துல அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல காலகட்டங்கள்ல ஒரு சம்பளம் வாங்க துப்பு கிடையாது. மூக்கு டப்பி பயல உனக்கு சபலம் கேக்குதா? ஐயோ சம்மாட்டி, ஒரு பெரிய மனுஷன் தானே. ஆமா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, ஏன்டா ஒருத்திய பாக்குறேன்னு கேட்காம வேலைக்காரிய பாத்துட்டு இருந்தீங்களா? இருந்தாலும் ஆம்பளை எப்படி அடிக்கப்படாது? ஓ, ஆம்பளை அடிக்க கூடாது, பொம்பளை நீங்க அடிப்பீங்களா? என்னமா இங்க சொல்றீங்க? எங்க சொல்றேன்னு பாக்குறதா உங்க வேலையா? சொன்னா உங்களுக்கு என்னங்க? ஏன் பண்ணாட்டீங்க? பாத்தியம்மா விட்டு கொடுக்கறாரு, எவ்வளவு பாசமா இருக்காரு பாத்தியா? என்னது பாசமா இருக்கான்? வேலைக்காரிய பாத்துட்டு போறான், வெளிய போறீங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷனா? நீ தானமா ஒத்தாசையா இருக்க சொன்னே. ஒத்தாசையா இருக்க சொன்னே? மத்தாசையலாம் இருக்க சொல்லல நானு. இவளோ ஒரு பெரிய மனுஷியானு வேற. அக்கா உட்காருங்க அக்கா, ப்ளீஸ். ட்ரை பண்ணுமா? ஐயோ வேணாம் அக்கா. தேங்க் யூ. இனிமே சத்தியமண்ணே, இனிமே ரோபோ மேல சத்தியமா? இனிமே ரோபோ சங்கர் மேல சத்தியமா? அர்ச்சனா மேல சத்தியமா? அச்சு மேல சத்தியமா? என்னடா அச்சு, என்ன அச்சு? அச்சுன்னு சொல்லி எங்க அடிக்கிற? அச்சுன்னா அப்படியே ஒண்ணு அச்சு. அர்ச்சனா மேல சத்தியமா? அச்சு குட்டி மேல சத்தியமா? அம்மா இரு இரு, ஏய் பளிக்கு உண்மையான கட்டையாது. ஏய் மதுரை முத்து மேல சத்தியமா? குதிரை மேல சத்தியமா? குதிரை முத்து மேல சத்தியமா? என் அம்மாவ தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். என் அம்மாவ தவிர மற்ற எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்படின்னு சத்தியம் பண்ற? அப்படின்னு சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம். இனிமே வேலைக்காரி எல்லாம் தேவையில்ல, நம்ம ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வேலை பார்க்கலாம். ஓகேவா ராமு? ராமு, உங்க வீட்டுல வேலைக்கு ஆள் கேட்டு இருந்தீங்களே, நான் வரட்டுமா? உன்னைதான் முதல்ல போன் பண்ண எங்கேஜ். சோ ரோபனா, உங்க டீம்ல இருந்து யார் வந்து இன்னைக்கு வர போறாங்க? சதீசன் ராஜவேலு. விளையாட்டு
ஐயா, உங்க ஒரே வயசுக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, என்னன்னு பேசுங்க ஐயா. ஏ கிழவி, இன்னும் செத்து பலியா நீ சுத்திக்கிட்டு இருக்கியா ஊர்ல? இந்த முடியாற்ற கடையில நாங்க எப்பவும் சும்மா வந்து உட்கார்ந்துருப்போம். இங்க எவனாவது நாங்க உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எவனாவது வந்தாலும் கடுப்பாயிருவேன். ஐயா, நீங்க குடிகாரா இல்ல ஜோசிகாரா? இப்ப எந்த காரா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கு வரியா? ஐயா, நீங்க விக்க கழட்டிக்கு அவ்வளவு வச்சுக்கிறையா? ஏ சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. யோ தாத்தா, யோ நீ எப்ப வந்தா? ஏ நான் வர்றது இருக்க, நீ எப்படா வர்ற? காலங்காத்தால இந்த ஆள் முடிஞ்சு முடிச்சிட்டோம், ஒரு கஸ்டமர் வந்த மாதிரி தான். ஏய், நிறைய பேர் வந்தானுங்கடா நான் பார்த்துட்டு. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 10 பேர் வந்தாங்க. கடல் இவன் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். யோ நீ தவிலாம பண்றா? ஏய், அப்படிதான் நான் பண்ணுவேன். பங்குனி மாசம் 10ஆம் தேதி 10:55 10,000 ரூபா கடை வாங்கினான். 10,000 ரூபா கடை வாங்கினா இன்னும் தராம சுத்திக்கிட்டு இருக்கான். கடை 6 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு வர்ற ஆட்டிட்டு சாவிய. ஐயா, அந்த பீடி எல்லாம் பிடிக்காதீங்க, இங்க உடல் நலத்துக்கு கேடு. பீடி பிடிக்க கூடாதா? ஆமா ஐயா. ஏண்டா எடுத்ததே உன்னோட பேக்ல இருந்தான். அவன் பேக்ல இருந்தா எடுத்துருந்தான். பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். இப்பதானா வந்து அதுக்கடி எங்க போற? ரொம்ப தலைவலிக்குது, டீ குடிச்சு வந்துடுறேன். வந்தவனா தலைவலிக்குதுன்றான். போடா போடா, போயிட்டு வாடா. ஒரு சூட சாத்து ஊட சாத்து போகுது. ஏ அப்பா, என்ன வெயில்! நல்லா இருக்கு சார் உங்க தலை. ஏ டோனி, நீ எல்லாம் இங்க உட்காந்துருக்கிற? ஏன் இங்க உட்கார கூடாதா? உங்க கடனா உட்கார கூடாதோ? ஏ இல்ல, இவ்வளவு காலையில வந்து உட்காந்துருக்கிற, அதான் கேட்டேன். காலைல நேரத்துக்கு சாப்பிடணுமா? அதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், இதுக்கு என்ன கூலிங்ஸ் குடிச்சிட்டு இருக்க? ஏதாவது நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதானே? நீ வேணா குடிய, கொஞ்சம் குடிச்சு பாரு. ஊருக்குள்ள பங்காளியா இருக்க, உட்காந்து இன்னும் கலர் குடிச்சுக்கிட்டு இருக்க. காலைல சரக்கிற போட்ட வேண்டியதானே? ஆனா எடே, சொன்ன சொல்ல சரியான ஆள்டே நீ. உண்மையா நல்லதா கிடையாது. ஆனா நான் போற ஜோலிக்கெல்லாம் எல்லாம் போட்டாதான் வேலையை செய்ய முடியும் தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன ஜோலி பாக்குறீங்க? எங்க இட வாங்க விஷயம் போயிருந்தேன். ஏண்டா இவன் ஊரு ஃபுல்லா கடன் தான் வாங்குவாங்க. இட வாங்க வந்திருக்கா? பூரா பூரா போயில ஏமாத்து போயில. அடே தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ. நான் பங்காளி ஏஜென்ட் பாக்குறேன். நான் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன் தெரியுமே. ஆமா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. கடை வாங்குற வரைக்கும் ஊர் உள்ள இருப்பாங்க. கடை வாங்கிட்டா ஊரை விட்டு ஓட்டுவாங்க. ஏ உங்களுக்கு வேற வாய் நீளுது, உங்களுக்கு வாய் நீளுது. ஆமா வாய் பேளுது, போடா. ஆளு தேடம் பேசிட்டு இருக்க நீ. உட்காந்து ஆளு எல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்கியோ? யாரு கடையில இருந்து உட்காந்துருக்கு தெரியுமா? ஐயா எப்பயா வந்தி? என்ன எப்பயா வந்திய? உட்காந்து 3 மாசமா கேட்டிருக்கா வாடகை வாடகை கொடுக்கன்னு சொல்லி வாடகை கொடுக்காம என்ன டிவி கொடுத்துட்டு இருக்கியோ? குத்துறேன். என்ன பேர் வைக்கிறாங்க? அமைதியா இருக்கு, உட்காந்து சமாளிச்சுட்டு இருக்கியோ? 3 மாசமா ஆட கொடுக்காம சோதனை திங்க நீ. தடிமட்டு போயில உட்காந்து எல்லாம் உட்காந்து அப்படியே உட்காந்து சாகு சொல்லிட்டு இருக்க. எருமாட்டு போயில எருமாடா, நான் தாவெல்லாம் வார்த்தை விடுறீங்க. நீங்க ஓனரா? உங்க பையன் தானே ஓனரு? அவங்க குத்துறோம் போங்க. எடு நான் வார்த்தை விடாதீங்க இப்படிலாம். ஓ அவ்வளவு பேசிடுவோ, பையன்கிட்ட குடிப்பீங்க. பையன் தான் ஓனர், நான் ஓனர் இல்லையே. எடு என்ன பேசுதான் பாத்தியாடு? ஏ அவன் நல்லா தான் பேசுறான், பையன் தானே ஓனரு, நீ ஏன்டா பொங்குற? என்ன பேசுதான் பாத்தியாடு? எப்படி பேசுதான் பாத்தியாடு? நானே வந்து இடம் பாக்குற விஷயமா வந்துட்டு இருக்கேன். உன் பாட்டு ஜோலி பாக்காம இடம் பாக்க வந்தீங்களா? அவன் மருமக எப்படி இருக்கான்? அவங்க மருமக அவனே, அவன் தங்கமானவன். யாரு அவன் தங்கமானவனா? ஏ ஒயின் ஷாப்ல வந்து குடிச்சுட்டு அந்த தூணுக்கு கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அவன் தங்கமான.
என்ன பத்தி பேசுறீங்க? இவனா கஞ்சி கொடுத்தாலே அஞ்சு வேலை குடிச்சிட்டு இருப்பான் இந்த பையன். நான் கஞ்சி குடிக்கும் போது பக்கத்துல உட்காந்து கெஞ்சி குடிச்சிட்டு இருப்பாங்க. பூரா நான் கெஞ்சி குடிச்சேன், எனக்கு இவன் கஞ்சி, நான் குடிச்சேன் இவன் எச்சி குடி, எச்சி கஞ்சி நான் குடிச்சேன். உனக்கு டீ குடிக்கும் போது டீ கீழே ஓத்தனாலே நக்கி குடிக்கிற நாய் வர்றேன் அங்கிருந்து. நீ குடும்பத்து நாய், நாய் சொல்லக்கூடாது, நாயாவது நன்றியோட இருக்கேன். எதுவுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் இனிமேல் யாரையுமே நாயின்னு சொல்ல மாட்டேன். நாய் நல்லாதான் இருக்கு. என்ன வார பேச்சு, நீ வாய் நீளிதா உனக்கு? திருப்பி வாய் நீளி திரும்ப சொல்ல மாட்டேன். வாய் நீளிதா போட, உன் வாய் என்ன போட. நான் பத்து வாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா? யாரு கடையில உட்காந்து பேசிட்டு இருக்க? என் கடை நீ, நான் உன் கடை எல்லாம் பேசக்கூடாதா? என்ன பேசிட்டு இருக்கியா? சேவ் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன் வா, சேவ் பண்ணுவா. நீ தேவலாம் பண்ண முடியாது. என்ன வரணிருக்க, காலையில வந்துடும், சண்டை பண்ணு வந்துடும் நீ. ஆமால சண்டை படுறது வந்து இப்ப என்னடா, இப்ப என்னடா இங்க பேசுற? எங்க பேசுற? ஒரு நிமிஷம், எது வந்து என்கிட்ட பேசுற? எது என்கிட்ட போய் தெரியுமா இருந்தா ஒரு டைம் அமைதியா இருப்பேன், சும்மா சண்டை படுறதுக்குனே அங்க இருந்து கிளம்பி வர்றா. இங்க வெயில உனக்கு ஒரு ஓனர் இருக்க மாட்டான். சொல்லு, மாசம் மாசம் வாடகை அவன்கிட்ட குடுக்கணும்ல? ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எங்க அமைதியா இருக்க, அவன் பாட்டு பேசி என்னன்னா? ஆமா, ஒரு ஒரு வாட்டி என்ன ஆயிப்போச்சுனா, பணம் வரதுல பணங்கா இருக்கியா யாருனா பூரா சரிச்சுக்கிட்டு கீழே விழுந்தான். போடா வர்றா, போடா வர்றா. என்ன நீ வந்தல இருந்து சேவ் பண்ணல, மிச்சர் பண்ணல, காரா பூந்தி பண்ணல, எதுவுமே பண்ணல. அடையாளம் தெரியல, ஒண்ணு தெரியல. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் என்ன சொன்ன? தங்கச்சிய கண்கலமா காப்பாத்துறேன். தங்கச்சிய சொல்ல, நான் என்ன கண்கலங்காம பாத்துக்கிறேன்? பாவி கண்ணு கலங்க போறவள, அவ கண்ண கலக்கி விட்டு ஓடிச்சு. தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றேன். தங்கச்சி ஒழுங்கா? ஏண்டா தங்கச்சி ஒழுங்கான தெரியாது. மேக்கப் போட்டு ஊர் விழா சுத்திக்கிட்டு இருக்கா. அழகான பொண்ணு கேட்ட, அழகான பொண்ணா? அப்ப ஏமாத்திட்டு இல்ல? என்ன பேச காட்டு. நகை கொடுக்கல, நட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு பொறுக்கி கம்ப நாட்டி உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சட்டமா பேசிக்கிட்டு இருக்கானே.
நீ சொன்னபடி நடந்துக்கல. என்னவாது ஒன்னாவது ஒரு விஷயம் அந்த பிள்ளை சந்தோஷப்படுற நடந்திருக்கியா? ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்கியா? என் ராத்திரில வந்து என் கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நாளைக்கு சேலை. ஏண்டா, நீ தான் வேலையில இருக்கணும்னு சொல்லி தானடா கல்யாணம் பண்ண. என்ன வேலை? என்ன மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை கூட வாங்கி கொடுக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அது? அட பரதேசி பண்ணட. முதல்ல வேலையில இருக்கேன், ஐடி கம்பெனில இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண. ஏங்க, ஏமாந்து பொண்ணு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கேள்விய கேட்டுக்கிட்டு இருக்கியா? போங்க அங்கிட்டு. ஏமாந்து பொண்ணு கொடுத்துட்டோம். ஆமா, ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. ஒரு அருமையா வளர்த்து நாலு ஒரு மணியும் பொழுது உணவா தங்கத்தட்டுல மானம் கட்டதனமா ஒழுங்கா இருந்து காப்பாத்துறேன்னா சொல்லு. ஐயா, கொஞ்சமாவது ஒரு பொண்ண பெத்த மாதிரி பேசுறியா? என்ன நானாடா பெத்தேன்? என் தங்கச்சி தான். உங்க தங்கச்சியா அது? இது தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. என்ன சொன்ன அடிச்சானா? பரம்பரையே திட்டுவானா? தலையை என்னைய திட்டுவியா? ஐயா, உங்களை எல்லாம் திட்ட முடியுமா? ஐயா, திட்டுவியா? உங்க தங்கச்சி பொய் சொல்லுது ஐயா, உங்களை ஏன் திட்ட போடுறேன்? உங்க தங்கச்சி பூரா கண்களை கிணிக்குதா? அறிவிக்கிட்ட அடிக்கிறாங்க. அந்த புள்ளைக்கு இது நடிப்புன்னு தெரியாம உண்மையில அடிக்குது சார். அது என்ன அது? பிரேம் ஜெயிர ஐயா, ஒரு சைடா வேணாயா? ஐயா, சிங்க ஐயா வேணாயா? பிரச்சனை வர்ற ஒரு பொண்ணை கட்டிட்டா பொறுப்பு வேணும்டா. தினம் போய் சரக்கு வாங்கி குடிச்சா என்னடா அர்த்தம்? இந்த நான் வந்தேன் ஐயா, இப்ப உனக்கிட்ட கொஞ்சம் மிச்சம் குடிச்சேன், அப்படி குடிச்சிட்டு போக முடியாது ஐயா. அதே மரியாதையை நான் கடுத்துக்கிறேன். அடுத்த வாட்டி நீங்க வாங்க, நான் வாங்கி குடிச்சிட்டு போறேன். எதுக்கு? ஆமா, மரியாதையா? நீங்க காசை போட்டுதான் வாங்க மாட்டேன். அப்ப அங்க பவுல் பாண்டி நிக்கிறான், அவன் கிட்ட வாங்குவோமா? அது யாருகிட்ட? பவுல், பவுல். அப்போ நீ ஒண்ணு இன்னும் நானும் சேர்ந்து பிச்சை எடுக்க என்னையும் வச்சிருவா? ஐயா, ஐடியா கொடுத்து மானம் கட்டு போங்க. ஐயா, 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 இவர் குடிக்கிறதுக்கு மொத்த காரணமே இந்த கடை தான்யா. இந்த கடை இல்லைன்னா இவர் குடிக்க மாட்டாருயா. இது ஒரு ஸ்தாபனமாக்கும். இது ஒரு ஸ்தாபனம்னு எழுதி போட்டிருக்கேன் உனக்கு. மானம் வைக்கல. அதான் 1000 கோடி 2000 கோடிக்கு முதல் போட்டு விட்டு அதையே ஃபேக்டரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஸ்தாபனம். இங்க வா. கடைசியா உனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங் தர்றேன். என் தங்கச்சியே ஒழுங்கா வச்சுக்கிறவியா இல்லையா? சிங்கமுத்தானுக்கும் அணையாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். வாவ், சூப்பர், தேங்க்யூ.
முத்தனே, முத்தனா, உங்க டீம்ல இருந்து யார் வரா? எங்க டீமை பார்த்தோன்னா நீங்க பயந்து வர்ற பசுமாடு நினைப்பீங்க, ஆனா எதிர்த்தடிக்கிற எருமாடு நிறுவிப்பான். திவாகர் அண்ட் நாஞ்சில் விஜயன். மியூசிக் போட்டா டயத்துக்கு வர தெரியாது. ரோபோ, தயவு செஞ்சு வாய மூஞ்சி அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க. பார்க்க முடியல, செனத்தோட இருக்கீங்க. எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்த? இது என் வீடு, நீங்க தான் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. அப்படியா? ஐயா, இன்னைக்கு திவாருக்கு போல நீங்க தானா? இல்ல, சரியா, உங்க அப்பா போறவரு. அது வந்து சர்ப்ரைஸா வருவாங்க. சர்ப்ரைஸா வருவாரா? ஐயா, ஒரு ஃப்ரைட் ரைஸா ஒண்ணு வர சொல்லுங்க. அச்சனாக்கள், அச்சனா, அச்சனா அங்கிளா, அச்சனா ஆன்டி சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட போறாங்களா? நான் ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா அதே ஜோலியா இருக்காத சொல்லிட்டேன். முத்து தாத்தா, முத்து தாத்தா, நம்ம நம்ம விளையாடலாமா? ஐயா, நீ குழந்தை, அவர தாத்தான்ற அவர் குழந்தை மாதிரில பேசுறாரு. இல்ல, எங்க தாத்தா எல்லாம் அவர் ஜோக்க பார்த்தா என்ன தூங்க வைப்பாரு. ராசுக்குட்டி, உங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, ஆனா இன்னில இருந்து சம்மர் ஹாலிடேஸ் 45 நாள் லீவ் விட்டுருக்காங்களா? அதனால ஏதாவது சாப்பாடு மட்டும் வேணும்னா இங்க கூப்பிடு, ஆனா ஒழுங்கா இருக்கணும் வீட்டுல, புரியுதா? போ, வீட்டுக்குள்ள போய் வீட்டு பூட்டிக்கோ. சரி தம்பி, நீ போ, ஒழுங்கா போய் உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. பயம்படுத்துவாங்க. பயம்படுத்துறது இருக்கட்டும், பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விட்டு போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. ஒரு நாள் லீவுக்காக இப்படி சுருக்கிட்டேடா. இந்த ஒரு நாள் லீவ் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, இந்த தலைவர்களையும் மறந்துடுவானுங்க. ஆமா, நீங்க யாரு, எதுக்கு எங்க வீட்டுல வந்து சுத்திட்டு இருக்கீங்க? நான் தான்பா மாஸ்டர். துண்ட தோல்ல போட்டு ஹைவேல நின்னா பொதட்டா மாஸ்டர் மாறுப்பா. பொதட்டா, பொதட்டா எங்க? பொரட்டாவ கரெக்டா சொல்லுங்க பாப்பா, பொரட்டாவ சொல்லுங்க. அது எனக்கு பசிக்கும் போது தான் சொல்லுவேன். பாத்தீங்களா, எவ்வளவு அறிவுள்ள பையன். மாதா, பிதா, குரு, தெய்வம், இதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா உன்ன? மாத்தா பித்தா எல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் பித்தா 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 பதம பித்தா 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 பித்தா. இப்படிதான் அவன் ஏதாச்சும் காமெடியா பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி தம்பி, படத்துக்கு போமா? சரி, மேட்ச் பாப்போமா? மேட்ச் பாப்போம் சார். ஏன்னா இன்னைக்கு ஐபிஎல் பின்னாலே பின்னால எட்டி வச்சேன்னா 3 அடி முன்னால போய் விடுவேன். இப்ப தமிழ் பாடத்துக்கு போமா? போலாம், போலாம். திருக்குறளை எழுதியது யார்? கேஜிஎஃப் யாஸ். எப்படிப்பா? எப்படி? அவதான் சொல்வாரு, முகநக நட்பது நட்பன்று, என்னை வெல்ல எவன் இன்று. ஏண்டா ஆடு மேஞ்ச மரக்கன்று, ஏதாவது ஒரு படத்தை பாத்திர வேண்டியது, அதை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. போறா. இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னேன், மெரினா பீச்சுக்கு சொன்னேன். எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொன்னேன். எல்லாரும் தான் சொல்றாங்க, உங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரும் போயிடும், தயவு செய்து போயிருங்கன்றாங்க. அத நான் கேக்குறேனா? நல்லா 2K கிட்ஸ் சார். 2K கிட்ஸ் என்னடா? எப்பண்டா கல்யாணம் ஆகும்னு காத்துந்தா அது 80s கிட்ஸ். எப்படியாவது கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தா அது 90s கிட்ஸ். எப்ப வேணா கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தா அதுதான் சார் 2K கிட்ஸ். வேற பாடத்துக்கு போவோம், சயின்ஸுக்கு போவோமா? சார், சயின்ஸ் வேணாம் சார். ஏப்பா? ரீல்ஸ் பண்ணலாம். ரீல்ஸா? ஆ, ரீல்ஸ்னா என்னடா புரியல சார். மத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்குற இடத்துல வீடியோ பண்ணுவாங்க, அதுதான் ரீல்ஸ். இப்ப நம்ம எல்லாம் திருவிழாவில் ஆடுவோம்ல, அவங்க தெருவுல ஆடுவாங்க. தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா ஹீரோ வந்ததுலேருந்து பார்த்தா அப்படியே ரொம்ப சைலண்டா, ரொம்ப குயட்டா, சமத்தா இருக்கீங்க. எப்பவுமே வந்து வடிவேல் சார், அதுக்கப்புறமா சிங்கமுத்து சாரோடைய காம்போவே வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ நிறைய காமெடி வந்து ஹிட்டா இருக்கும்ல, அதுல வந்து பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது இது எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி? நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் வந்து வடிவேல் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அது நல்லாவே வந்து பழகிருக்கோம், எல்லாமே நல்லாவே பழக்கம்.
எனக்கு மெயினா பாத்தீங்கன்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் காமெடி, அந்த திருடன், அதுக்கு வேண்டாம் இங்கிட்டு போவோம், இந்த முந்த சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு நகைச்சுவைனா குண்டா குள்ளமா குட்டையா சுருட்ட முடிக்காரு, உங்களை நீங்களே தேடி தருவீங்கல்ல சார். அது அது ஒரு தடவை சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல கட்டையா குட்டையா கரை சுருட்ட முடி வச்சவன பாத்தியாடா? இல்ல டேய், கட்டையா குட்டையா சுருட்ட முடி வச்சிருப்பானா அவனை பாத்தியா? இல்லப்பா. என்னடா இல்ல ஏடா, எவ்வளவு காச செலவழிச்சு அவனை தெரியாதுன்னு நீதாண்டா சொல்லியிருக்க. ஊருக்குள்ள எவனை கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. அப்படி என்னடா உனக்கு தெரியாவட்டு குத்து. டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த அது அது டிவிஎஸ் ஃபிஃப்டி காமெடி. ரெண்டு பேரும் கொண்டாந்து நிறுத்துவோம் வண்டியை. அண்ணே வாங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். எல்லாம் வியாபாரம் பண்ணுறேன், சும்மா கடலை உருண்டையை தான் விற்றுக்கிட்டு இருக்கேன், ஊருக்கு போய் எல்லாம் வாங்கி திங்கிறாங்கல்ல. வடிவம் சொல்லாமல் திங்க திங்க உங்களுக்கு லாபம் தானே. ஆமாம் நல்லா பேசுறீங்களே அண்ணே, அதெல்லாம் சூப்பராக பேசுவேன். அப்படின்னா என்ன வண்டி, ஏன் வண்டி மாதிரி வாங்கிறீங்க? ஆ நீங்கள் வாங்கின வந்தேன் அதே டிவிஎஸ் ஃபிஃப்டி தான். அப்படியா, உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது? எனக்கு வந்து 40 கொடுக்குது. உங்களுக்கு அப்படி எனக்கு 50. என்னப்பா ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? உண்மைதான், ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்கல்ல. ஆனா ரெண்டு பேருமே டீம் லீடர்ஸ், ஒருத்தராவது இறங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுங்க. யார் இறங்க போறா? போன தடவை நான் வெரைட்டி மிமிக்கி எல்லாம் பண்ணிட்டேன், அதனால இப்ப வந்து ஐயா நீங்க உங்க டீம் அப்படி ஆகா ஓஹோ அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன, நான் இறங்கி செய்யணும் அவ்வளவுதான் செய்யறேன். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லுங்க. எபிசோட்ல வந்து கண்டெஸ்டன்ட்டோட மட்டும் தூக்கல, எடிட்ல ஜட்ஜோட தூக்குறாங்கன்ற கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற முடிக்க. சும்மா இருங்க. சரி, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன். நான் மட்டும் இல்ல, என் கூட நம்ம விஜய் டிவியில ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ண சென்னை கிரி வர்றாரு, ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்க போறோம். சென்னை கிரி இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிகிற வரை யாரும் பேசக்கூடாது. இல்லை யாரும் பேச மாட்டாங்க, கை திட்டமிடா இல்லாமல். ஏன்னா இல்லை அப்படி சொன்னால் இப்படி கிரி நல்லா பண்ணுவான் தெரியும். இப்போ உங்களை நாங்கள் செக் பண்ணுறோம். உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் கடவுள் அமைத்து வைத்த மேடை. சூப்பர். ரெடி, 1 2 3 4. சிம் 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 கடவுள் அமைத்து வைத்த மேடை இடைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு கண்டோடு பசு ஒன்று கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கால்விட்டு பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா. மாங்கல்யம் கண்டு நானேனா நமதேவன கேட்டுனா தந்தே மத்தாமி சுவையே கண்டீவன சரகாந்தரம். பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவற்ற யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை கேபி வை சாம்பியன்ஸ் இன் மேடை, கேபி வை சாம்பியன்ஸ் இன் மேடை, கேபி வை சாம்பியன்ஸ் இன் மேடை. ஓகே, ஒரு பலத்த கை தட்டல் கொடுத்துலாம் ரோமன் கிரி அண்ணா. Thank you. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடை மூவி டீமுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய 6 to 60 வரையில பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்து நம்ம வந்து கொடுப்போம். கேஜி டைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது? My boys. என்னது, யாரு பேர் சொல்லுங்க? My boys. My boys. My boys. It's Azhar and TSK. Man.
மேட்ரஸஸ் அண்ட் பிலோஸ் வழங்கக்கூடிய பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு போ? டெஃபினெட்லி அந்த ரெண்டு தாத்தா ஒன்னா வந்து பண்ணாங்க பாருங்க, ஒரு அட்டூழியோ அந்த ரகல டெஃபினெட்லி சத்தீஷன் ராஜவேலு தான். தே வின் தி காயரான் மேட்ரஸ் அண்ட் பிலோஸ் ஓட கிஃப்ட் ஹாம்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். லவ் ஆ